ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜெஃப் சாரி. இன்றைக்கி வந்து நம்ம டியூப் லேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து கோல்டன் கலர் திக்கான லேஸ் எடுத்திருக்கேன். நம்ம சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டியூப், இது கட் டியூப்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லாங்காக வருது. நெக்ஸ்ட்டு த்ரெட், கோல்டன் கலர் த்ரெட்டு, நீடில் வந்து சைஸ் 2. நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு சிசர் ஆர் கட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து கிளாஸ் பீடு. ஸோ கிளாஸ் டியூபுன்றதுனால நான் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கிளாஸ் பீடு எடுத்திருக்கேன். இந்த டியூப்ஸ்லாம் வந்து சில இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா சேம் சைஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்று ரெண்டு வந்து ரொம்ப சின்னதாக இல்லை கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீடலில் நம்ம யூஸ்வலாக எம்மிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி த்ரெட்டு போட்டு இன்னொரு எண்டில் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் போட்டுருவோம். இந்த மாதிரி த்ரெட்டு போட்டுட்டு நாட் போட்டுருங்க. இப்போ லேஸ் எடுத்துக்கோங்க. லேஸோட ராங் சைடில் வந்து நான் நீடில் விட்டு எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து நான் இந்த கேப் விட்டுருக்கேன். இது வந்து நம்ம எதில் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, சாரியில் ஸ்டிச் பண்ணாலும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக, பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஹேங்கிங் வந்து கீழே தொங்கணுன்றதுனால நான் மேலேருந்து ஊசியை கீழே எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீட் போட போகிறேன், நெக்ஸ்ட்டு டியூபு, அதுக்கப்புறம் ரெண்டு பீடு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன போட்டிருக்கோமோ அந்த பீடை வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பீட்ஸு, டியூபு, அந்த பீடு அது உள்ளே வந்து நம்ம ஊசியை போட போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக எந்த பீடை போடுறோமோ அந்த பீடை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் பீட்ஸு, டியூப்ஸில் வந்து நீங்கள் ஊசியை உள்ளே விட்டு திரும்ப லேஸ் கிட்டேயே மேலே எடுத்துருவோம் அந்த த்ரெட்டை. ஸோ இந்த மாதிரி வரும். இந்த பார்த்திங்கன்னா அந்த பீடை விட்டுருக்கிறதுனால அந்த த்ரெட்டு வந்து அங்கேயே இருக்கும். இப்போ ஊசியை உள்ளே விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் 1 இன்ச் கேப்பில் வந்து அந்த டியூபை வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அடுத்த பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் உங்களை. ஸோ அதே மாதிரி அந்த லாஸ்ட் பீடை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்குள்ளே நம்ம நீடலில் போட்டு மேலே எடுத்துடுவோம். இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இது லேஸ் மட்டும் கிடையாது, ப்ளவுஸ்லேயும் கூட நீங்கள் ஹேங்கிங்ஸ் தொங்க விடுறதுக்கு இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஹேங்கிங் வந்து தொங்குற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. ரொம்ப நூலை டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா அது அப்படி அப்படியே ஸ்டக் ஆகிற மாதிரி நிற்கும். ஸோ அது நல்லா ஆடுற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு அதை ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எல்லாமே ஹேங்கிங்ஸ் நிறையா வருது, அதுவுமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ பட் நீங்கள் போடுற பீடு லாஸ்ட் பீட் மட்டும் சின்ன பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம டேர்ன் பண்ணும்போது அந்த த்ரெட் வந்து வெளியே தெரியாது. ஸோ பெரிய பீடாக இருந்துச்சுன்னா அந்த த்ரெட் வந்து பீட் ஃபுல்லாக தெரியும். அதனால லாஸ்ட் பீடு மட்டும் சின்ன பீடாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த டியூப் லேஸ் வந்து வெளியே வந்து 120-300 வரைக்கும் விற்குது. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 120 ருபீஸுன்னு நான் கேட்டேன். ஸோ இதுவே நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போட்டோன்னா 300 ருபீஸ் வரைக்கும் விற்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது. இங்கே சாரீஸில் ப்ளவுஸில் சல்வார் நெக்கில் கூட இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க, அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த லேஸ் வந்து நீங்கள் இதுதான் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி எந்த மாதிரி லேஸ் வேணாலும் நீங்கள் வச்சுட்டு கீழே வந்து ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சில்வரில் கிடைக்குது, கோல்டில் கிடைக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜெஃப் சாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷன் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.